தனுராசி என்பர்களே, என்றைக்குமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது சட்டுன்னு ஒரு ஏமாற்றம் வந்துருத்துன்னு வைங்க. மனதளவில் இருந்து யாரும் எனக்கு சொல்லலையே, என்றைக்குமே அனுபவம் தானே பாடம். ஸோ யாரையும் நம்பி பொருள் கொடுக்க வேண்டாம், பணத்தை கொடுக்க வேண்டாம், ஏமாற்றம் இருக்கும். நம்ம ஒரு காரியத்தை வெளியூர் போகிறோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவா தெரிஞ்சவாட்ட சொல்லிட்டு போகணும். ஒரு காரியத்தை பொருளை அதிகபட்சமான விலையோர்ந்த பொருளை வீட்டில் வைக்கிறது தவிர்த்துக்க, அதெல்லாம் எதெல்லாம் நம்மளுக்கு பெரியவங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அவளை அதை பண்ண வேண்டாம். அதை மீறி பண்ணோம்னா அதில் சொல்ல ஏமாற்றங்கள் இருக்கும். யாரையும் நம்பி நான் வெளியூரில் இருக்கேன் நீங்கள் வா, நான் பாம்பேயில் இருக்கேன், மெட்ராஸில் இருக்க, வெளிநாட்டில் இருக்க, நீ வா, உனக்கு பணம் கொடு, இந்த மாதிரிலாம் பேசுகிற வாழ்க்கை அதிகபட்சம் நீங்கள் வந்து ஏமாறுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. தனுராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு மறதிகள் இருக்கங்காட்டி முக்கியமான பொருளை யார்ட்டையும் நம்பி கொடுக்க வேண்டாம். தொழில் ரீதியாக ஆன்லைன் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, டெய்லரிங் சம்மந்தமாக, துணி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஒன்று நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கணபதி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு.